மது போதையில் தன் தோழிகளை ஆண் நண்பர்களுக்கு விருந்தாக்கிய பெண்ணின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இதன் பின்னணியில் நடந்த பயங்கரத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பார்ப்பதற்கு பைக் ரேசர் போலவே காட்சி தரும் இந்த பெண் தான் செய்த விபரீத செயலால் மண்டை உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுக்கூட்டம் பகுதியைச் சேர்ந்த கிஃப்டி என்கிற ஜாஃபியா ஜாஸ்மின் தான் இந்த பெண். மண்டை உடைக்கப்பட்ட நிலையில் குளச்சல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கிஃப்டி போலீசில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் குளச்சல் பர்னட்டி விளை பகுதியில் உள்ள பங்களா வீட்டில் வெள்ளிக்கிழமை இரவு தன் பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாடி கொண்டிருந்த போது பள்ளி தோழனான அஜின் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்து தன்னையும் நண்பர்களையும் தாக்கி விரட்டியதாகவும் தன்னுடைய மண்டையை உடைத்துவிட்டு தப்பிய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குளச்சல் போலீசார் அஜினை தேடி வந்தனர். கிஃப்டி சொன்ன புகாரின் பேரில் போலீசார் பங்களா வீட்டில் சோதனை செய்தபோது அங்கே இருந்த பொருட்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. சிகரெட் துண்டுகளும் ஆணுறைகளும் அங்கே கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போன போலீசார் புகார் கொடுத்த கிஃப்டி குறித்த விசாரணையில் இறங்கினர். அப்போதுதான் அவரை பற்றிய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. 20 வயதான கிஃப்டி கருங்கல் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடைய பள்ளி தோழனான அஜினை கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். காதலனுடன் அடிக்கடி பைக் பயணம் செல்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளும் கிஃப்டி அடிக்கடி போட்டோக்களை எடுத்து அதை இணையத்தில் பகிர்ந்து வந்துள்ளார். அப்படி எடுக்கப்பட்ட படங்கள்தான் இவை. பகலில் காதலனுடன் சுற்றி வரும் கிஃப்டி இரவில் தன் காதலனுக்கு தெரியாமல் தன்னுடைய பங்களா வீட்டிற்கு ஆண் நண்பர்கள் மற்றும் தன்னுடைய தோழிகளை வரவழைப்பார். அப்போது மது விருந்து கொடுத்து தன்னுடைய தோழிகளை தன் நண்பர்களுக்கே விருந்தாக்கியுள்ளார். மது மயக்கத்தில் இருக்கும் அவர்களின் பாதையும் திசை மாறி சென்றுள்ளது. ஒரு கட்டத்தில் கிஃப்டியின் இந்த கொடூர முகம் அஜினுக்கு தெரிய வரவே அவர் கண்டித்துள்ளார். ஆனாலும் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாத கிஃப்டி தன் காதலையே பிரேக்கப் செய்து கொள்ளும் அளவுக்கு சென்றுள்ளார். கிஃப்டியின் இந்த செயலால் அதிர்ந்து போன அஜின் சம்பவத்தன்று பங்களா வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கே மது போதையில் உல்லாசமாக இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ந்துள்ளார். அரைகுறை ஆடையில் ஆட்டம் போட்டபடி இருந்த அவர்களை பார்த்து பதறிப்போன அவர் அவர்களை அங்கிருந்த மரக்கட்டையை எடுத்து அடித்து விரட்டியுள்ளார். பின்னர் கிஃப்டியின் தலையில் கட்டையால் ஓங்கி அடித்து மண்டையை உடைத்துள்ளார். கிஃப்டியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதை அறிந்த அஜின் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். போலீசார் அஜினை தேடி வரும் நிலையில் கிஃப்டியின் ஆண் நண்பர்கள் குறித்தும் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிகள் குறித்தும் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். இதனிடையே அஜினின் தாயார் கிஃப்டியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்த தகவல்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தன் மகன் மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் வெளியிடுவேன் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி அருகே நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் இத்தனைக்கும் காரணமான கிஃப்டியை பிடித்து விசாரித்தால் இதன் பின்னணியில் உள்ள பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும்.